வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்று சூழலை கருத்தில் கொண்டு கல்வி நிறுவனங்கள் ஆன்லைன் பாடத்திட்டத்தில் யோகாவையும் இடம்பெற செய்ய வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு யோகாசன பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் மனித உடலின் எதிர்ப்பு சக்தி மேம்படுவதுடன் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய சக்தியாக திகழ்கிறது பிரதமர் நரேந்திர மோடி இந்திய எல்லையில் படையினர் அத்துமீறலில் ஈடுபட்டால் அதனை முறியடிக்க முப்படையினருக்கு முழு அதிகாரம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு எல்லை பிரச்சினை குறித்து இந்தியா சீனாவுடன் பேச்சு நடத்தி வருகிறோம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு கொரோனா தொற்றை தடுப்பதில் மாநில அரசுகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் பாராட்டு இந்தியாவில் கொரோனா தொற்றுக்கு பின்னர் குணமடைவோர் விகிதம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி நான்கு ஒன்பது சதவீதமாக உயர்வு தமிழ்நாட்டில் ஒரே நாளில் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கு தொற்று உறுதி கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஆன்லைன் மூலமான பாடத்திட்டத்தில் யோகாவை ஒரு பகுதியாக கல்வி நிறுவனங்கள் இடம்பெற செய்ய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளாா் சர்வதேச யோகா தினத்தையொட்டி புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மனித உடலில் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதற்கு யோகா மிகச்சிறந்த வாய்ப்பாக திகழ்கிறது என்று கூறினார் இந்தியாவால் உலக நாடுகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள பிரத்யேக பரிசாக யோகா விளங்குகிறது என்றும் உலக அளவில் கோடிக்கணக்கான மக்கள் தற்போது வெற்றிகரமாக யோகாவை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் குழந்தைகள் இளம் வயதிலேயே யோகாவை கற்றுக்கொள்ள முன்வர என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா் குழந்தைகளுக்கான பதிமூன்று வகையான யோகாசனங்களை யுனிசெஃப் அமைப்பின் குழந்தைகள் இணையதளத்தில் வெளியிட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் யோகாவின் பாரம்பரியம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்றும் உடலின் சமநிலை அமைதி சமாதானத்தை விஞ்ஞானபூர்வமாக உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் குடியரசு தலைவர் தெரிவித்தார் யோகாசன நிலைகள் சுவாச பயிற்சி தியானத்திற்கான வழிமுறைகள் போன்றவை நம் உடலில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தி பல்வேறு வழிகளில் மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்வை அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் பல்வேறு அறிவியல்பூர்வ பரிசோதனைகள் யோகாவின் பங்கினை வெளிப்படுத்தும் வகையில் இருந்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் உயர் ரத்த அழுத்த நிலையை போக்கி உறுதியான தீர்வு காண்பதற்கு யோகா மிகச்சிறந்த பயிற்சியாகும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார் யோகாசன பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் மனித உடலின் எதிர்ப்பு சக்தி மேம்படுவதுடன் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய வகையிலும் யோகா திகழ்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இனம் மதம் மொழி நாடுகளுக்கு அப்பாற்பட்டு எந்தவித பாகுபாடும் இல்லாத ஒற்றுமை உணர்வை யோகா ஏற்படுத்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் ஆறாவது சர்வதேச யோகா தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய உரையில் இதனை தெரிவித்தார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பல்வேறு சவால்களுக்கு இடையே கொண்டாடப்படும் யோகா தினம் பல பரிமாண விடைகளை தரவல்லது என்று அவர் கூறினார் ஆரோக்கியமான புவியின் தேடலை அதிகரிக்கும் வல்லமை பெற்றது யோகா அது ஒற்றுமையை போற்றுவதுடன் மனித நேயத்தின் மாண்புகளை ஒன்றிணைக்கிறது பாரபட்சம் பார்ப்பதில்லை இனம் வண்ணம் பால் நம்பிக்கை தேசம் என்ற எல்லைகளை கடந்தது யார் வேண்டுமானாலும் யோக பயிற்சியில் ஈடுபடலாம் என்றும் பிரதமர் கூறினார் நாம் நமது நம்பிக்கையையும் நல வாழ்வையும் உறுதி செய்தால் சுகாதாரமான மகிழ்ச்சி நிறைந்த மனித குலத்தை இந்த உலகம் காணும் நாள் தொலைதூரமில்லை என்றும் அவர் இதை சாத்தியமாக்குவதில் யோகா நமக்கு நிச்சயம் உதவும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் யோகா நம்பை ஒருங்கிணைக்கிறது அது தொலைவுகளை தொலைக்கிறது கொரோனா தொற்று பரவலின் அசாதாரண சூழலில் உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் மை லைஃப் மை யோகா வீடியோ பிளாகிங் போட்டியில் கலந்து கொண்டிருப்பது யோகா மீதான ஆர்வம் எந்த அளவிற்கு பரவி உள்ளது என்பதை காட்டுவதாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் குழந்தைகள் பெரியவர்கள் இளைஞர்கள் முதியோரென அனைவரும் யோகா என்ற பெயரில் ஒன்றிணைவதால் வீட்டில் ஒரு ஆற்றல் பிறக்கிறது என்றும் இதனாலேயே இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினம் உணர்வுபூர்வமான யோகா தினமாகவும் அமைந்துள்ளது என்றும் குடும்ப உறவுகளின் மேம்பாட்டையும் இது உறுதி செய்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார் கொரோனா தொற்று நமது சுவாச மண்டலத்தை தாக்குகிறது அந்த சுவாச மண்டலத்தை வலுவாக்குவது பிராணாயாமம் எனப்படும் மூச்சு பயிற்சியாகும் என்றார் அவர் யோகா என்பதே சமத்துவம் எனப்படுகிறது அதாவது உணர்வுகளின் சமத்துவம் எங்கும் எதிலும் பொருந்தக்கூடிய தன்மை இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி மகிழ்ச்சி நெருக்கடி என எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்படாமல் ஒரே மாதிரியாக உறுதியுடன் இருக்க வைக்கக்கூடியது யோகா என்று பிரதமர் புகழ்ந்துரைத்தார் அளவான உணவு போதுமான விளையாட்டு தேவையான உறக்க பழக்கம் மற்றும் உங்கள் வேலைகளையும் கடமைகளையும் சரிவரச் செய்வதே யோகாவாகும் என்றும் கூறினார் ஒரு சிறந்த குடிமகனாக நாங்கள் ஒரு குடும்பமாகவும் சமூகமாகவும் ஒற்றுமையாக முன்னேறுவோம் வீட்டிலேயே யோகா குடும்பத்துடன் யோகாவை நம் வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்ற முயற்சிப்போம் நாங்கள் நிச்சயமாக சாதிப்போம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்றும் பிரதமர் உறுதிபட கூறினார் தில்லியில் தொடர்ந்து அதிகரிக்கும் கொரோனா தொற்று பரவல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று ஆலோசனை நடத்தினார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் தில்லியில் ஒரே நாளில் அதிகபட்சமாக மூவாயிரத்து அறுநூற்று முப்பது பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் அதனை எதிர்கொள்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது ஊரடங்கை மேலும் தீவிரப்படுத்துவது மற்றும் தொற்று பரவலை தடுப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுவரை தில்லியில் ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அம்மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் முப்படை தளபதிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் இக்கூட்டத்தில் லடாக் எல்லைப் பகுதியில் நிலவி வரும் சூழ்நிலை மற்றும் இந்திய படைகளின் தயார் நிலை குறித்து அவர் விவாதித்தார் நிலம் வான் மற்றும் கடல் பகுதிகளில் சீன படையினரின் நடவடிக்கைகள் குறித்து தீவிரமாக கண்காணிக்குமாறு முப்படை தளபதிகளிடம் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன பகுதியில் சீன ராணுவத்தினர் அத்துமீறினால் அவர்களுக்கு எதிராக அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள இந்திய ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது இந்திய சீன எல்லையில் இந்திய படையினரின் செயல்பாட்டை தீவிரப்படுத்தவும் விமானப்படை ராணுவப்படை ஆகியவற்றிற்கு முழு சுதந்திரம் அளிக்கவும் உறுதியளிக்கப்பட்டிருப்பதாக அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன தவிர இந்திய எல்லையை பாதுகாப்பதில் மேற்கொள்ள வேண்டிய வெவ்வேறு அணுகுமுறை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இதற்கிடையே ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள வெற்றி தின பேரணியில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று மாஸ்கோ புறப்பட்டுச் செல்கிறார் இதுகுறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தின கொண்டாட்டத்தையொட்டி நடைபெறவுள்ள பேரணியில் தாம் பங்கேற்கவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியா சீனா இடையே உள்ள மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலான பகுதியில் இந்திய ராணுவத்தினருக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது கிழக்கு லடாக் பகுதியில் எல்லை விவகாரம் எழுந்த நிலையில் கடந்த ஆறு வாரங்களாக இருதரப்பினரும் அங்கு முகாமிட்டுள்ளனர் பின்னர் கடந்த பதினைந்தாம் தேதி கால்வன் பள்ளத்தாக்கு பகுதியில் சீன ராணுவத்தினர் நடத்திய அத்துமீறிய தாக்குதலில் இருபது இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் ஏராளமான வீரர்கள் காயமடைந்தனா் இந்நிலையில் சீன ராணுவம் தங்கள் தரப்பில் ஏற்பட்ட இழப்பு குறித்து இதுவரை தெரிவிக்கவில்லை இதற்கிடையே ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை ஆகியவை சீன ராணுவத்தினரின் அத்துமீறலை தடுக்கும் வகையில் அங்கு ஏற்கனவே முகாமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்திய ராணுவத்தின் வலிமை குறித்து பேசும் சில கட்சிகள் நாட்டை பலவீனப்படுத்த விரும்புவதாக காங்கிரஸ் கட்சி குறித்து மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சருமான தர்மேந்திர பிரதான் குறை கூறியிருக்கிறார் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் கிழக்கு பகுதி மாநிலங்களை இணைத்ததில் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு முக்கிய பங்கு உண்டு என்று கூறினார் வாஜ்பாயின் வழியில் பிரதமர் நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் ஒடிஷா பீகார் ஆகிய மாநிலங்களில் உள்ள கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை இணைத்து சாதனை படைத்துள்ளதாக அவர் கூறினார் இதன் மூலம் நாட்டின் கிழக்கு பகுதி மாநிலங்கள் முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாகவும் தெரிவித்த மத்திய அமைச்சர் கல்வி சுகாதாரம் சாலை வசதி போன்ற துறைகளில் வரலாற்று சிறப்புமிக்க பணிகள் நடைபெறவிருப்பதாக குறிப்பிட்டார் ஆனால் பிரதமரின் செயல்பாடுகள் குறித்து தற்போது ஒரு கட்சி கேள்வி எழுப்புவதாக காங்கிரஸ் கட்சியை பெயர் குறிப்பிடாமல் தெரிவித்த தர்மேந்திர பிரதான் இதன் மூலம் அந்த கட்சி நாட்டை பலவீனப்படுத்த விரும்புவதாக கூறினார் கொரோனா தொற்றை எதிர்த்து போராடும் இந்த சூழலில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு தடுப்பு பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் உலகின் நூற்றைம்பது நாடுகளுக்கும் இந்தியாவிலிருந்து மருந்துகள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் மூலம் நாடு முன்னேற்றத்தை நோக்கிச் செல்லும் என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார் கொரோனா தொற்று தடுப்பு மேலாண்மை பணிகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது மத்திய அரசு வெளியிடும் பல்வேறு வழிமுறைகள் ஆலோசனைகள் சிகிச்சை தொடர்பான உத்தரவுகளை மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஒருங்கிணைந்த தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது மாநில அரசுகளின் இத்தகைய உறுதியான நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று தடுப்பு உறுதியான முறையில் கையாளப்பட்டு வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை மாநில அரசும் பிரஹான் மும்பை மாநகராட்சியும் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நல்ல பலனை தந்திருப்பதாக மத்திய அரசு பாராட்டியுள்ளது மிக அதிக மக்கள் தொகையை கொண்ட தாராவி உள்ளிட்ட இடங்களில் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது கொரோனா தொற்று பாதிப்பில் இந்தியா உலக நாடுகளில் முன்னேற்றமான நிலையில் உள்ளதாக பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூறியிருக்கிறார் மத்திய அரசு பொறுப்பேற்று ஒராண்டு நிறைவை குறிக்கும் வகையில் புதுதில்லியிலிருந்து உத்தரப்பிரதேச மாநில மெய்நிகர் பேரணியில் பங்கேற்று நட்டா உரையாற்றினார் இந்தியாவில் கொரோனா தொற்று இறப்பு விகிதம் மற்றும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையை பொறுத்தவரை மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மிகச் சிறப்பான நிலையில் உள்ளதாக அவர் கூறினார் கோடி மக்கள் தொகை கொண்ட நம் நாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரிய நேரத்தில் எடுத்த ஊரடங்கு முடிவால் பெரும்பாலான மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் பிரதமரின் உறுதியான முயற்சிகள் மற்றும் வழிகாட்டுதல்களுடன் சுகாதார வசதிகள் மேம்படுத்தப்பட்டு கொரோனா தொற்று அச்சுறுத்தல் தடுப்பு உறுதியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார் பல்வேறு நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் இறப்பு விகிதம் மிக குறைவாகவே உள்ளது என்றும் ஜேபி பி நட்டா தெரிவித்தார் ரயில்வேயில் பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு விதிமுறைகளை எளிமைப்படுத்த மேலும் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்திய ரயில்வேயின் விற்பனையாளர் அங்கீகார முகமைகளில் எந்த ஒரு முகமையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த விற்பனையாளர்களிடமிருந்து பொருட்களை அனைத்து ரயில்வே யூனிட்டுகளும் கொள்முதல் செய்யலாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனால் நேரமும் முயற்சியும் சேமிக்கப்படும் என்றும் போட்டி அதிகரித்து ரயில்வேக்கு பலன் கிடைக்கும் என்றும் கருதப்படுகிறது மேலும் இந்தியாவிலேயே தயாரிப்போம் என்பதற்கேற்ப இந்திய தொழில்துறையின் உற்பத்தி திறனை அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ள இது உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் எல்லைப்பகுதி மாவட்டங்களான பூஞ்ச் கத்வா மாவட்டங்களில் சர்வதேச எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோட்டு பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் பாகிஸ்தான் ராணுவப் படையினர் நேற்று சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி மீண்டும் அத்துமீறலில் ஈடுபட்டனர் நேற்று காலை தொடங்கி பாகிஸ்தான் படையினர் சிறிய ரக ஆயுதங்களை கொண்டும் ஆர்டர் குண்டுகளை வீசியும் பாலாகோட் என்ற இடத்தில் தாக்குதலில் ஈடுபட்டதாக பாதுகாப்பு தெரிவித்தன இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்தும் கரோல்மட்டா என்ற பகுதிக்கு அருகே சர்வதேச எல்லையை ஒட்டியுள்ள கிராமங்களிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் சுமார் நான்கரை மணி நேரத்திற்கும் மேல் நடைபெற்ற மோதலில் இந்திய ராணுவத்தினரும் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டனர் என்றாலும் உயிரிழப்போ சேதம் குறித்த தகவலோ வெளியாகவில்லை கடந்த பத்தாம் தேதி வரை இந்த ஆண்டில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அத்துமீறல் சம்பவங்களில் பாகிஸ்தான் படையினர் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக நேற்று ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எதிராக இரண்டு வெவ்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டையில் நான்கு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் யோகாவை பள்ளிப்பாடத் திட்டத்தில் இடம்பெறச் செய்து ஊக்குவிக்கும் வகையில் ஆன்லைன் யோகா வினாடி வினா போட்டியை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் நேற்று தொடங்கி வைத்தார் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கழகம் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்துள்ளது நாடு முழுவதும் உள்ள ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் இந்த ஆன்லைன் யோகா வினாடி வினா போட்டியில் பங்கேற்க முடியும் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் குழந்தைகளிடையே யோகாவை ஊக்குவித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் ஒருங்கிணைந்த தகவல்களை அறிந்து பல்வேறு யோக பயிற்சிகளை அவர்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் இந்த போட்டி நடத்தப்படுவதாக கூறினார் குழந்தைகள் அறிந்து கொண்ட யோகா பயிற்சியை அவர்களின் வாழ்வில் இடம்பெறச் செய்யும் வகையிலும் இந்த போட்டி நடத்தப்படுகிறது என்றார் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை முறையையும் குழந்தைகளை இந்த யோகா பயிற்சியின் மூலம் பெற முடியும் என்றும் அவர்களின் மனநலமும் மேம்பட இந்த போட்டி வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழியில் ஆன்லைன் மூலம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு மாணவர்கள் பதிலளித்து பங்கேற்க முடியும் நாடு முழுவதும் முதல் நூறு இடங்களை பிடிப்போருக்கு தகுதிச் சான்றிதழ் வழங்கப்படும் அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரை இந்த போட்டிகளில் மாணவர்கள் பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது வனப்பகுதி உற்பத்தி பொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யும் திட்டத்தின் கீழ் பதினாறு மாநிலங்களில் இந்த பொருட்களின் கொள்முதல் எழுபத்தி ஒன்பது கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு மேற்கொள்ளப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் இந்த கொள்முதலையும் சேர்த்து அரசு மற்றும் தனியார் வர்த்தகம் மூலம் செய்யப்பட்ட சிறு வன உற்பத்தி பொருட்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவை கடந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று பாதிப்பு உள்ள இந்த சூழலிலும் பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு வன உற்பத்தி பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சிறு வன உற்பத்தி பொருட்கள் பட்டியலில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்வதற்கான மேலும் இருபத்தி மூன்று பொருட்களை சேர்க்க மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகம் பரிந்துரை செய்தது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் குணமடைவோர் விகிதம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி நான்கு ஒன்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது நேற்றைய நிலவரப்படி இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஆறு பேர் நாடு முழுவதும் குணமடைந்துள்ளனா் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து பேர் தொற்றிலிருந்து மீண்டு வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் பதினைந்தாயிரத்து நானூற்று பதிமூன்று பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்களையும் சேர்த்து இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நான்கு லட்சத்து பத்தாயிரத்து நானூற்று அறுபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது ஒரே நாளில் மிக அதிக எண்ணிக்கையிலானோர் பாதிக்கப்பட்டிருப்பது இதுவாகும் மேலும் நேற்று காலையுடன் முடிவடைந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல்வேறு மாநிலங்களிலும் முன்னூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனையடுத்து மொத்த உயிரிழப்பு பதிமூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது இறப்பு விகிதத்தை பொறுத்தவரை மூன்று புள்ளி இரண்டு இரண்டு சதவீதமாக உள்ளது ஒரே நாளில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள ஆய்வகங்களில் ஒரு லட்சத்து தொன்னூறாயிரத்து எழுநூற்று முப்பது மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் இதுதான் அதிகபட்ச எண்ணிக்கையாகும் மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து இருநூற்று ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் அறுபத்தி நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தில்லியில் ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நூற்று பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி ஓராயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதினோராயிரத்து எழுநூற்று இருபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பது பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று எண்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழப்பை பொறுத்தவரை ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டாகவும் குணமடைந்தோர் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்காகவும் உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பதினாறாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று மேலும் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இதுவரை மொத்தம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்று மட்டும் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை உயர்ந்துள்ளது சென்னையில் மட்டும் நேற்று ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஓராயிரத்து நூற்று எழுபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாக சுகாதார அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கொரோனாவை தடுக்க மதுரை மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மருந்து பெட்டகம் வழங்கப்பட்டது மதுரையில் உலக தமிழ் சங்கத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேரிடர் துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு மருந்து பெட்டகங்களை வழங்கினர் அப்போது பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் மதுரையில் நாளொன்றுக்கு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது பேருக்கு கொரோனா நோய் தொற்று பரிசோதனை நடத்தப்படுகிறது என்று கூறினார் பொதுமக்களிடம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையில் அலோபதி ஹோமியோபதி சித்த மருத்துவம் ஆகிய மருந்துகள் அடங்கிய மருந்து பெட்டகம் வழங்கப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் செல்லூர் கே ராஜு இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது என்று தெரிவித்தார் தமிழகத்தை கொரோனா தொற்று இல்லாத மாநிலமாக உருவாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மக்கள் பிரதிநிதிகளின் ஆலோசனைகளை மாநில அரசு கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொற்று பரவலை கட்டுப்படுத்தி தற்போதைய ஊரடங்கு முடிவதற்குள் தேவையான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஐந்தாம் கட்ட ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் தொற்று முடிவதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை என்றும் அவர் குறை கூறியுள்ளார் கோயம்பேடு காய்கறி அங்காடியை தொடக்கத்திலேயே ஒழுங்குபடுத்தி இருந்தால் மாநிலத்தின் மொத்த பாதிப்பு பத்தாயிரத்துடன் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று கூறியுள்ள அவர் நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டும் அறிகுறி இல்லாதவர்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மாநில அரசு தெரிவித்ததாலேயே இந்த அளவுக்கு தொற்று பரவுவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது என்றும் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனாவை தடுக்க நாளை முதல் கூடுதலாக கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும் என்று முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் கொரோனாவை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் நேற்றிரவு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் அரசுத்துறை செயலாளர்கள் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் நாராயணசாமி முக கவசம் அணியாமல் வெளியே நடமாடினால் இருநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றார் அத்தியாவசிய பொருட்கள் விற்கும் கடைகள் உட்பட அனைத்து கடைகளும் காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மட்டுமே திறக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பால் பூத்துக்கள் மட்டும் காலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் என்றும் அவர் கூறினார் முகவசம் அணிவது என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது முகக்கவசம் அணியாமல் யாராவது வெளியிலே வந்தால் ஏற்கனவே நூறு ரூபாய் அபராதம் போட்டப்படுது அது இருநூறு ரூபாயாக மாற்றப்படும் அது நடைமுறைப்படுத்தப்படும் அதை புதுச்சேரி மாநிலத்திலும் காலை ஆறு மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசியமில்லாத பொருட்களான கடைகள் திறந்திருக்கும் பெட்ரோல் பங்குகளும் காலை ஆறு மணியிலிருந்து இரவு ரெண்டு மணி வரை இருக்கும் பால் பூத்துகள் மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்கும் பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்பட்டதை அடுத்து கடைமடை பகுதியான நாகப்பட்டினத்திற்கு காவிரி தண்ணீர் வந்தடைந்தது காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை கடந்த பன்னிரண்டாம் தேதி திறக்கப்பட்டது நாகை மாவட்டத்தின் எல்லையான கீழ்வேலூர் அடுத்த இறையான்குடி தடுப்பணைக்கு காவிரி நீர் வந்தடைந்தது ஆர்ப்பரித்து வந்த காவிரி நீரை விவசாயிகள் நெல்மணிகள் தூவியும் மலர்கள் தூவியும் பெண்கள் கும்மி அடித்தும் நாட்டுப்புற பாடல்கள் பாடியும் வரவேற்றனர் காவிரியின் வாய்க்கால்கள் அனைத்தும் நிரம்பியதும் பாசனத்திற்காக தண்ணீர் வழங்கப்படும் என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்தனர் இதையடுத்து எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு கடைமடை பகுதிகளில் குறுவை சாகுபடி தொடங்கப்பட சர்வதேச அளவில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு தொன்னூறு லட்சத்தை தாண்டியுள்ளது அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஏழாக அதிகரித்துள்ளது சர்வதேச அளவில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு தொன்னூறு லட்சத்தை தாண்டியது உலக நாடுகளில் கொரோனா தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதையடுத்து இதுவரையில் உலகம் முழுவதும் தொன்னூறு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரையில் நோய் தொற்று காரணமாக நான்கு லட்சத்து எழுபதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நாற்பத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனா் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு ஒன்பது லட்சத்து எண்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் பிரேசில் நாட்டில் பத்து லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பதாயிரத்து அறுநூற்று ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ரில் ஐந்து அறுநூற்று எண்பது பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்துள்ளனர் எல்லை பிரச்சனையில் இந்தியா சீனா இடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்தார் அமெரிக்காவில் நடைபெறும் அதிபர் தேர்தலில் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக ஒக்லஹோமா புறப்படுவதற்கு முன்பு வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களுக்கு போது இதனை அவர் கூறினார் இந்திய சீன எல்லையில் மிகவும் கடினமான சூழல் நிலவி வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார் பிரச்சனையை தீர்த்து வைப்பது தொடர்பாக நாங்கள் இந்தியாவுடனும் சீனாவுடனும் பேசியுள்ளோம் என்று கூறினார் அமெரிக்காவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் டெக்சாஸ் மாகாணம் ஆஸ்டன் ராவஸ் கண்ட்ரி பகுதியில் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன காயம்பட்ட ஐந்து பேரும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக அவசர மருத்துவ சேவைகள் பிரிவு கூறியுள்ளது இந்த சம்பவம் குறித்து உள்ளூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது சென்னையில் பொதுவாக வானம் மேகமூட்டமாக காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது இனி இன்று தனிமைப்படுத்தும் முகாம்களில் தங்குபவர்களின் வசதிக்காக சென்னை செங்கல்பட்டு உட்பட ஐந்து மாவட்டங்களுக்கு பதினாறு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு தமிழக அரசு உத்தரவு தினத்தந்தி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட பத்தொன்பது நோயாளிகளுக்கு சோதனை முறையில் பிளாஸ்மா சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது தினமணி இணையதளம் மற்றும் மின்னஞ்சல் மூலம் கொரோனா தொற்று குறித்து தகவல் தெரிவிக்க தகவல்களை திருடுவதற்கான முயற்சி தொடங்கியுள்ளது மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தல் தினமலர் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் மூடப்பட்டுள்ள கோவில்களை ஜூலை மாதத்தில் திறக்க மாநில அரசு முடிவு பக்தர்கள் தரிசனத்திற்கு ஆன்லைனில் முன்பதிவு தினகரன் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஐந்து டிஎம்சிக்கு மேல் இருப்பு உள்ளதால் வரும் டிசம்பர் வரை குடிநீர் தட்டுப்பாடு வராது குடிநீர் வடிகால் வாரியம் தகவல் இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்று சூழலை கருத்தில் கொண்டு கல்வி நிறுவனங்கள் ஆன்லைன் பாடத்திட்டத்தில் யோகாவையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு யோகாசன பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் மனித உடலின் எதிர்ப்பு சக்தி மேம்படுவதுடன் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய சக்தியாக திகழ்கிறது பிரதமர் மோடி இந்திய எல்லையில் சீன படையினர் அத்துமீறலில் ஈடுபட்டால் அதனை முறியடிக்க முப்படையினருக்கு முழு அதிகாரம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு எல்லை பிரச்சனை குறித்து இந்தியா சீனாவுடன் பேச்சு நடத்தி வருகிறோம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு கொரோனா தொற்றை தடுப்பதில் மாநில அரசுகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் பாராட்டு இந்தியாவில் கொரோனா தொற்றுக்கு பின்னர் குணமடைவோர் விகிதம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி நான்கு ஒன்பது சதவீதமாக உயர்வு தமிழ்நாட்டில் ஒரே நாளில் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கு தொற்று உறுதி பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்